மூலிகை நாட்டு சர்க்கரையை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா சளி தொலைகளுக்கு மூன்றே மூன்று வேலை காலை மதியம் இரவு மூன்று வேலை சாப்பிட்றதுக்கு அடுத்தபடியாக மூலிகை நாட்டு சர்க்கரையை மூன்று வேலை எடுத்தீங்கன்னா போதுங்க சளி தொலைகள் தீந்துடும் வீசிங் ஆஸ்மா சைனஸ் பிரச்சனை இது தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தி நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க இந்த தொல்லைகள் தீந்துடும் அதே போல் முழங்கால் வலி மூட்டு வலி மூட்டு வாத பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே அந்த நாட்டு சர்க்கரையோட வாதனார் என்கிற ஒரு மரத்துடைய இலை கலந்து கொதிக்க வச்சு எடுக்கும்போது வாத பிரச்சனைகள் தீந்துரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த நாட்களை நாம் பார்க்குறோம் நிறைய பேர் இன்னைக்கு இந்த பார்க்குறோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த ஐந்து மாதங்கள் நமக்கு குளிர்காலம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கும்போது நமக்கு அதிகமாக வீசிங் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக வீசிங் பிரச்சனை அதிகமாகும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சைனஸ் தொலைகள் அதிகமாகும் சளி கோல்டு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இப்போது இந்த ஐந்து மாதங்களில் நீங்கள் மருத்துவ செலவை குறைக்கணும்னு சொன்னால் மூலிகை நாட்டு சர்க்கரையை நீங்கள் உபயோகப்படுத்துங்க அந்த மூலிகை நாட்டு சர்க்கரையை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா சளி தொல்லைகளுக்கு மூன்றே மூன்று வேலை காலை மதியம் இரவு மூன்று வேலை சாப்பிட்டதுக்கு அடுத்தபடியாக மூலிகை நாட்டு சர்க்கரையை மூன்று வேலை எடுத்திங்கன்னா போதுங்க சளி தொலைகள் தீந்துடும் வீசிங் ஆஸ்மா சைனஸ் பிரச்சனை இது தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க இந்த தொல்லைகள் தீந்துடும் அதே போல முழங்கால் வலி மூட்டு வலி மூட்டுவாத பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே அந்த நாட்டு சக்கரையோட வாதனார் என்கிற ஒரு மரத்துடைய இலை கலந்து கொதிக்க வச்சு எடுக்கும்போது வாத பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே போல மூட்டு வழி பிரச்சனை மூட்டு வாத பிரச்சனைகள் அதுக்கு வந்து முடக்கத்தான் கீரையோட நாட்டு சக்கரையை சேர்த்து எடுத்துட்டு வரும்போது அந்த மூட்டு சம்பந்தப்பட்ட வழி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க எல்லாத்துக்கும் மேலே ரத்த விருத்தி அதிகமாகுங்க எலும்புகள் பலன் பெறுங்க நீங்கள் பாலில் அந்த மூலிகை நாட்டு சர்க்கரையை போட்டு எடுத்துகிட்டு வரும்போது கால்சியம் ஸ்ட்ரென்த்து அதிகமாக கிடைச்சி நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டவை தாங்க அந்த மூலிகை நாட்டு சக்கரை அந்த மூலிகை நாட்டு சர்க்கரை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க மற்ற ஸ்டேட்டில் நார்மல் நாட்டு சர்க்கரைகள் கிடைக்குது அதையும் என்ன பண்ணலாங்க வாங்கி எடுக்கலாம் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை என்ன பண்ணலாங்க உபயோகப்படுத்தலாம் அதை பார்க்கிலும் மிகவும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூலிகை நாட்டு சர்க்கரை அவர்கள் அவர்கள் அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல அந்த மூலிகை நாட்டு சக்கரையில் காம்பினேஷன் இருக்குது அந்த காம்பினேட்டில் நம்ம மூலிகை நாட்டு சக்கரையை பயன்படுத்திட்டு வரும்போது நம்முடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எளிமையான வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த வைத்திய முறைகளை குறித்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த மூலிகை நாட்டு சர்க்கரையை தானே உங்களுடைய சந்தேகங்களை அது கிடைக்கக்கூடிய நபர்களுடைய காண்டாக்ட் நம்பரோடு நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பாருங்கள் அவங்ககிட்ட கேட்டு பயன் பெறுங்க நண்பர்களே ஏன்னா ஒரு டைம் காய்ச்சல் வந்ததுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சளி தொலை வீசி தொலை வந்ததுன்னா பல ஆயிரங்கள் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க இது ஒரு கேஜ் ஒரு ரெண்டு கேஜ் ஒரு மூணு கேஜ் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்தினா போதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவை குறைச்சி நம்முடைய பணங்களை நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நண்பர்களே கண்டிப்பாக இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் ஏன்னால் இன்றைக்கி அறுபது வயசுக்கு மேலே மூட்டு வாதம் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் மூட்டு வலி இருக்கக்கூடிய நபர்கள் அநேகர் எடுத்திருக்காங்க அந்த மூட்டு வலி வாத பிரச்சனைகள் எல்லாமே சரியாக இருக்குது அது சுகமானவருடைய வீடியோ பதிவு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோங்க ஒரு சில பதிவுகள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதையும் நலமுடன் வாழ்வோம் இந்த சேனல் மூலயமா என்ன பண்ணுங்க பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்